வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி கூட்டணி வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்த அதிமுக தேர்தலுக்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அதேநேரம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க அமமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். எனவே அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்குவதற்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், வெள்ளம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடிகர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சியை தொடங்க நடிகர் விஜய்க்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் தலைவராக விஜயை தேர்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட மற்ற பதவிகளுக்கான நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல தேர்தலில் போட்டியிடுவது, கூட்டணி உள்ளிட்ட விவகாரத்தில் முடிவெடுக்க விஜய்க்கு அதிகாரம் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சட்ட விதிகளின்படி அரசியல் கட்சியை பதிவு செய்ய நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் விரைவில் அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.